வணக்கம். சீனிவாசன் அரசு உயர்நிலைப்பள்ளி, வரலாறு பட்டதாரி ஆசிரியர், சமத்துவபுரம், ஹொசூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். நாங்கள் எங்கள் பள்ளியில் மாணவர்களுக்காக பல நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கோம். இது 10வது சமூக அறிவியல் கல்வி டிவிக்காக என்னென்னலாம் ஒளிபரப்பிருக்காங்க என்பதை மாணவர்களுக்கு அடிக்கடி நினைவுபடுத்துகிறோம். 6 முதல் 10 வகுப்பு வரை கடந்த மாதம் என்னென்ன நேரத்தில் என்னென்ன படம் ஒளிபரப்பப்பட்டது என்பதை குறிப்பிடுத்து அந்தந்த மாணவர்களுக்கு இந்த வீடியோட இணைப்பை நாங்கள் வழங்குகிறோம். அந்த நேரத்தில் பார்க்காத மாணவர்களுக்கு இது வசதியாக இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து அவங்களுக்கு ஏற்படும். தேதி வாரியாக இன்றைய தேதி 10/10/2010. இப்போ நேற்று வரைக்குமே நடந்த என்னென்ன கல்வி டிவியில் ஒளிபரப்பாங்களோ அதை வந்து நோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் நாங்கள் வந்து பாடம் நடத்தி பசங்களுக்கு வந்து ஆன்லைனில் டெஸ்ட் வச்சு அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம். இது வந்து வரலாறு 2வது பாடத்திற்கு. ஆன்லைனில் வராத மாணவர்களுக்கு ஒரு நாள் பள்ளிக்கு வர வைத்து அவருடைய சந்தேகங்களை வந்து தீர்த்து வைக்கிறோம். கிளாஸ் ஒர்க் நோட்டு எழுத சொல்கிறோம். கிளாஸ்லேயே உட்காந்து எழுத முடியாதவங்க வீட்டிலே உட்காந்து எழுதிட்டு பேப்பர் கொடுக்க சொல்கிறோம். பள்ளிக்கு வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப்லேயே அந்த ஆன்சர்ஸ் கிட்ட அனுப்புறதுக்கும் நாங்கள் பெரும் முயற்சி எடுத்திருக்கோம். வரலாறு அடுத்தது புவியியல் படம். ஒவ்வொரு படம் நடத்தி முடிச்சுக்கினாலும் அவங்களுக்கு இந்த டெஸ்ட்டும் அதுக்குண்டான அந்த பாடம் சம்மந்தமாக என்னென்ன வீடியோ இருக்கும் கல்வி டிவி மட்டுமல்லாது மற்ற ஆசிரியர்களும் இதில் வந்து பங்கெடுத்துருப்பாங்க. அந்த காணொலி காட்சி கூட நாங்கள் மாணவர்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். சந்தேகங்களை தொலைபேசி மூலம் அடிக்கடி தீர்த்து தெரிஞ்சுக்கிறோம். மாணவர்கள் எப்பொழுதும் எங்கள் உடனே இருக்கிற மாதிரியும் அவங்க ரெகுலராக படிச்சுட்டுக்கிற மாதிரியும் எந்த மனச்சோர்வு ஏற்படாத மாதிரியும் பார்த்துக்கிறோம். குடிமையல் முதல் பாடம். எழுதி முடிச்சப்பினால அந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருவோம். வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். இந்த குரூப் அனுப்புவோம், இண்டிவிஜுவலாகவும் அனுப்பிச்சிடுவோம். அவங்க பேரண்ட்ஸும் பசங்க வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். எழுதி முடிச்சப்பினா கன்சால்டேட் மார்க் லிஸ்ட்டும் அனுப்புவோம். இந்த டெஸ்ட்டில் இவ்வளோ மாணவர்கள் எழுதியிருக்காங்க என்பதையும் குறிப்பிட்டு வச்சுருக்கோம். இது குரு பொறியியல் 2வது படம். ரெண்டு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 12 பாடம் நடத்திருப்போம். இது மாணவர்களுடைய மதிப்பெண்கள். ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியாக வந்து நான் நோட் பண்ணி என்ன இமெயிலில் எந்த டேட்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், ஒரு 50% மார்க் எடுத்தால் தான் நம்ம சர்டிஃபிகேட் வர மாதிரி வச்சுருக்கோம். தோல்வி வேண்டாம் திருப்பம் மறுபடியும் எழுதலாம், அது மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். எப்போ வேணால் எழுதலாம். அவனுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணி அந்த பாடத்தை வந்து எழுதலாம். மாணவ ஒவ்வொருத்தருக்கும் இமெயில் ஐடி அவங்களும் க்ரியேட் பண்ணி சொல்லியிருக்கோம். எப்பவுமே அது ஒன்று வச்சுட்டாங்கன்னா நம்ம டெஸ்ட் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். பட் என்னென்ன டேட்டில் நாங்கள் என்னென்ன டைமில் என்னென்ன பாடம் எடுத்தோம் அதற்கான ஒரு தொகுப்புறையும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 12 பாடம் முடிச்சிருக்கோம். அதேமாதிரி நாங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம், டிஎன் சோசியல் சயின்ஸ் வச்சுருக்கோம், ஒரு ஆப் வச்சுருக்கோம்.
அதில் வந்து இந்த லிங்க்கு, வீடியோ லிங்க்ஸு, ஆன்லைன் டெஸ்ட் லிங்க்ஸு, அதெல்லாம் நாங்கள் ரெகுலராக அனுப்பிச்சி விடுவோம். பசங்க வந்து அதை பார்த்துக்குவாங்க. அதோட நம்ம ஆசிரியர்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஒரு வீடியோ லிங்க்ஸு, ஒரு படத்துக்கு பல்வேறு இது இருக்கும். இது வந்து டெஸ்ட்டுக்கு கேள்வி அம்சம் கூட இருக்கும். இமெயில் ஐடி கேட்டு அவங்க ஸ்கூல் பேரோட உள்ள சான்றிதழ் இங்கே இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு சான்றிதழ் இருக்கும்.